Hey guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்னோட YouTube channelல நாம ஹோட்டல் ஸ்டைல்ல சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First நாம இந்த சாம்பார் சாதம் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிரலாம். சோ இந்த ரெசிபியை பாத்தீங்கன்னா இது ஒரு 100% வெஜிடேரியன் ரெசிபி. First நாம குக்கும்பர் எடுத்துக்கிறோம். வெள்ளரிக்காய், அப்புறம் கத்தரிக்காய், ஒரு முழு கத்தரிக்காய் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம், பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும். அப்புறம் கேரட், ஒரு சின்ன கேரட் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 15 சின்ன வெங்காயம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நாம தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலை எடுத்துருக்குறேன், அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ். அப்புறம் பருப்பு, இந்த பருப்பை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சுருக்குறேன். பருப்பு 1 கப் எடுத்துருக்குறேன். அதே மாதிரி ரைஸ் வந்து 1 கப் எடுத்துருக்குறேன். ஸோ இதையும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். நான் பச்சை மிளகாயில் 2 எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹோம்மேட் சாம்பார் பொடியில் வந்து 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காயம், அதுவும் 1 பிஞ்ச் அளவு எடுத்தால் போதும். ஸோ இப்போ நான் ஒரு கடாயை வச்சு அதில் 1.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் லைட்டாக சூடான உடனே அதில் நாம் எடுத்து வச்சுருந்த காயப்பொடியை போடலாம். தென் மஞ்சள் பொடி, எல்லாம் 1 பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம போடணும். அப்புறம் வந்து பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுருவோம், இல்லைன்னா கரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், ஸோ இதையும் வதக்கி விட்டுருவோம். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணுறோம். அப்புறம் பீன்ஸ், அப்புறம் கேரட், அப்புறம் கத்திரிக்காய், அதாவது எல்லா வெஜிடபிள்ஸையும் நாம் ஆட் பண்ணணும். அப்புறம் டொமேட்டோ, இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த சாம்பார் பொடி, அதாவது ஹோம்மேட் சாம்பார் பொடி போடுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், இதோட ரெசிபியும் நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோவில். ஸோ இப்போ வந்து இதை நல்லா கிளறி விடுறோம். ஓரளவுக்கு அந்த சாம்பார் பொடி எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் ஒரு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எவ்வளோ பாயில் பண்ண எவ்வளோத்துக்கு பாயில் ஆகணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உணவில் வந்து சால்ட் ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ நாம் இதை ஒரு லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். இது 1/2 குக்ட் ஆகியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு 75% 90% வந்து குக் ஆகியிருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் ரைஸை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ரெஷர் குக்கரில் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 மணிக்கு ஊற வச்சுருந்தோம், அந்த பருப்பு நாம் ஆட் பண்ணுறோம், சாம்பார் பருப்பு. ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, பண்ணிகிட்டே இருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட்
ஆட் பண்ணி முடிச்ச பிறகு இதில் வந்து ஒரு 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த அளவில் ரைஸ் எடுத்தோமோ, எந்த அளவில் வந்து பருப்பு எடுத்தோமோ அந்த அளவில் நாம் வந்து 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். தென் சால்ட், இதுவும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 4-5 விசில்ஸ் வார அளவுக்கு வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி குக் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு 55-60% வந்து குக் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா குக் ஆகணும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு நல்லா. உங்களுக்கு இன்னும் குக் ஆகணும்னா நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைஸும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 80% குக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு 100% குக் ஆகணும்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ நாம் வேக வச்சுருந்த ரைஸையும் பருப்பையும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நாம் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ சூப்பராக ரைஸும் வந்திருக்கு, அட் த சேம் டைம் சாம்பாரும் வெஜிடபிள்ஸும் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கோரியாண்டர் லீவ்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது மல்லி இலை. அப்புறம் வந்து கறிவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம், அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் கடுகு. அப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும், கடுகு நல்லா வெடிச்சிடட்டும். அப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் காஞ்ச மிளகாயில் ஒன்று. இதை வந்து நாம் சாம்பார் சாதத்துக்கு மேலே விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோரியாண்டர் லீவ்ஸை வந்து இதுக்கு மேலே தூவிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். இப்போ நாங்கள் சூப்பர்பான ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான 100% வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு சொன்னால் இந்த சாம்பார் சாதத்தை சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.